வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தோஸ்டேஸ் ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவில்பட்டிக்கு ரொம்ப ஃபேமஸான கடலை மிட்டாய் தான். நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஸ்நாக்கு தான் இந்த ஐட்டம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எனர்ஜி பார்னே சொல்லலாங்க. அவ்வளோ சத்து நிறைஞ்சது இந்த கடலை மிட்டாய். இதில் எந்த கெடுதலுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம கடலை, அதுக்கப்புறமா வந்து வெல்லம், இதை போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். மூணே மூணு பொருளை வச்சு தான் நம்ம இந்த கடலை மிட்டாயை வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடலையை தான் நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து இந்த மாதிரி வந்து பச்சைக்கடலை இருந்ததுன்னா அதை காய வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கருக்கிடக்கூடாது, நல்லா வந்து ஓரளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஆற விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அந்த வறுத்த கடலையை வந்து நல்லா தோல் நீக்கி அதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது நான் எடுத்துருக்கிறது ஆர்கானிக் வெல்லம், அதனால் வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பாகாச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படாது. இதுலேயே வந்து நீங்கள் பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வறுத்தக்கடலையை இந்த மாதிரி தான் நீங்கள் தோல் உரிக்கணும். இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ரெண்டாக உடைச்சிருங்க. இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல டவல் விரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கடலையை போட்டு நல்லா அந்த தோலை வந்து நீங்கள் அப்படி உரிச்சிக்கலாம். அப்போனா டஸ்ட்டும் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் இப்போ அரை கப்பு அளவு நான் வெல்லம் எடுத்திருந்தேன்ல, இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கால் கப்புலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாகு வந்து நல்லா கரையணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எடுத்துருக்கிறது வந்து ஆர்கானிக் வெல்லம், அதனால் நான் ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மல் வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா இதை ஒரு டைம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கல் மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா வந்து காய்ச்சிச்சு. இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், அதில் வந்து லைட்டாக வந்து இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டின்னா தேவையில்லை. இப்போ வெள்ளைப்பாகோட பதத்தை பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பாகு காய்ச்சிட்டிங்களா, அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதை அப்படியே விட்டுருங்க. அதை விட்டுட்டு அப்புறம் அந்த தண்ணியிலே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது. டப்புன்னு வந்து அந்த கிண்ணத்தில் போட்டோன்னா கிளிங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாகு காய்ச்சணும். இப்போ பாருங்கள், பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு கடலையை வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வேறு எந்த ஸ்டெப்புமே இதில் கிடையவே கிடையாது. நம்ம பாகு காய்ச்சல தான் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரிக்கே இருக்குது. ஸோ பாகு மட்டும் நல்லா கரெக்டாக காய்ச்சிட்டோம்னா சூப்பராக வீட்டிலே இனிமேல் வந்துட்டு கடலை மிட்டாய் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அந்த சூட்டோடையே நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் கூட. இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி வந்து இந்த மிக்சரை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிளேட்லேயும் வந்து கொஞ்சம் ஈயோ இல்லை ஆயிலோ அந்த மாதிரி நல்லா வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த பட்டர் ஷீட் வீட்டில் எப்படி செய்யலான்ற லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மாதிரி கொஞ்சம் சூட்டோடையே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டையும் பிடிச்சிக்கலாம்.
இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் வந்து நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் நீங்கள் காமிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா சூப்பராக வந்து கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ஐட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.